ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நூக்கோல் வச்சு ஒரு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். நூக்கோல் சாம்பார். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு நூக்கோல் எடுத்திருக்கேன். இதை நல்லா தொளிய சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை தாளிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து தேங்காய் எண்ணெய் செய்யுங்க, அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தாளிச்சிடலாம். சீரகம் அரை ஸ்பூன், கடுகு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். தேங்காய் எண்ணெய் வெந்தயம் கருவேப்பிலாம் தாளிக்கும்போது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவே பொரிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நூக்கோலையும் ஆட் பண்ணிக்கலாம். நூக்கோலில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குது. ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது. வெயிட் லாஸ்க்கு நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதில் இந்த காயை எடுத்துக்கோங்க. பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுது. இம்யூனிட்டி வந்து நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க இம்யூனிட்டி இதுக்கு இந்த காயை தான் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அனிமியா கம்மியாகுது. போனுக்கெல்லாம் ரொம்பவே ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த காயை வந்து கடைக்கும் போதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லது. எண்ணெயிலே நல்லா இந்த காயை வதக்கி விடுங்க. பார்த்தாலே தெரியும் நல்லாவே வதங்கி வருது. இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு கை அளவுக்கு துவரம் பருப்பை, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மூணு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காயும் முக்கால் பதத்துக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பவுடரு ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மிளகாத்தூள் பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் விருப்பப்பட்டவங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைக்கு கொடுப்பேன், அதனால் நான் ஆட் பண்ணலை. மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. மசாலாவும் பச்சை வாசனெலாம் போனவுடனே நம்ம வேக வச்ச பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி, அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சா சூப்பரான நூக்கோல் சாம்பார் ரெடி ஆகிடும். நூக்கோலில் பார்த்தீங்கன்னா குருமா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாதத்து கூட, இட்லி தோசை எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.